أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து வரக்கூடிய மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் பல்வேறு விதமான கடமையை விதித்திருக்கின்றான். அதில் ஒரு கடமை, நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நிறைவேற்றக்கூடிய தொழுகை என்ற அந்த கடமை, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக மூமின்களுக்கு இறைவன் விதித்திருக்கின்றான். இந்த தொழுகையை அவன் நம்மை படைத்ததற்காக நாம் அவனுக்கு நன்றிகடன் செலுத்துவதற்காகவும், நமக்கு இதை கடமையாக்கிய ஒரு காரணத்திற்காகவும் நாம் இதை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகின்றோம். ஆனாலும் இந்த தொழுகையில் இன்னும் ஏராளமான நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் தேவையான பல அற்புதங்களை இறைவன் இந்த தொழுகையில் புதைத்திருக்கின்றான். இந்த தொழுகையை பற்றி இறைவன் தன்னுடைய திருமையில் சொல்லும் பொழுது, நீங்கள் எதுவரை தொழ வேண்டும் என்று சொன்னால், ஹத்தா யாத்தியக்கள் யக்கீன், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும், உங்களுக்கு உறுதியான காரியம் வரும் வரை நீங்கள் அவனை வணங்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு மூமினுக்கு தொழுகை என்பது அவனுடைய மரணம் வரக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் அவன் நிறைவேற்றக்கூடிய, அவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டினான், இந்த தொழுகையை யார் தொழுகிறார்களோ அந்த தொழுகையை அவர்களிடமிருந்து வெட்கக்கேடான காரியத்தை விட்டு அவர்களை தடுக்கும், பாவமான காரியத்தை செய்வதை விட்டும் யார் இந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவரை பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இந்த தொழுகையே அவருக்கு அமையும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழக்கூடியவர்களை பல பேரை நாம் பார்க்கின்றோம், தொழுதுவிட்டுதான் பல பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். தொழுதுவிட்டுதான் வரம்பு மீறலான மார்க்கம் எதை தடுத்திருக்கின்றதோ அந்த காரியத்தை எல்லாம் செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. சின்ன விஷயம், புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்காங்க, தொழுகிறாரு, கரெக்டாக 5 நேரம் தொழுகிறாரு, இன்னும் பாங்கு சொல்றவராக இருக்கிறாங்க, இக்காமுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, முதல் சஃபில் நின்று எல்லா நேர தொழுகையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் தொழுகை முடித்து விட்டு பின்னால் பிறகு வெளியே சென்று அந்த புகையை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வியாபாரத்தில் பொய் புரட்டுகளோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நாம் இந்த பட்டியல் போட்டோம்னா அது ஒரு நீண்ட பட்டியலாகவே பாவமான காரியம் தொழக்கூடியவர்களிடத்தில் இருப்பதை நம்ம நிதர்சனமாக பார்க்க முடிகின்றது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், இந்த தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் பாவத்தை விட்டும் தடுக்கும் என்று சொல்கிறானே. ஆனால் தொழக்கூடிய சிலரை நாம் பார்க்கும் பொழுது அந்த தொழுகை அவரை அந்த காரியத்திலிருந்து தடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வரலாம். கண்டிப்பாக இறைவன் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. இறைவன் ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் அது சத்திய கருத்தாக, சத்திய வார்த்தைகளாக, எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடியதாக, எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடியதாகத்தான் அவனுடைய வார்த்தைகள் அமையும். அதற்கு நாம் எல்லாமே சான்றாக இருக்கிறோம். ஆனாலும் ஏன் தொழக்கூடியவரிடத்தில் இந்த பாவமான காரியம் நடக்கின்றது என்று சொன்னால், அந்த தொழுகையை அதில் உள்ள அந்த அற்புதங்களை விளங்காமல், மேம்போக்காக பட்டும்படாமல், கடமை என்ற பெயரில் தொழக்கூடியதனுடைய விளைவுதான் அந்த தொழுகை அவரை பாவமான காரியத்தை விட்டும் தீமையான காரியத்தை விட்டும் தடுக்காமல் இருக்கின்றதோ என்ற அச்சம், ஐயம் நமக்கு வருகின்றது. இந்த தொழுகையில அல்லாஹ் வந்து சொல்றான், உங்களுக்கு பாவமான காரியத்தை விட்டும் வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கும்ன்றான். இந்த தொழுகையை ஒருவர் முறைப்படி தொழுவாரையானால், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு தானே,
இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய உடுத்தக்கூடிய உண்ணக்கூடிய அனைத்திற்கும் ஒரு முறை இருக்கின்றது. சட்டை எடுத்துக்கிட்டு யாராவது காலில் போட்டோம்னு சொன்னால் அது கையில் மேலே போட வேண்டிய ஆடை அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடி உண்ணுவதை பின்னாடி உண்ணால் பின்னாடி உண்ணுவதை முன்னாடி உண்ணுவா உண்ணதுக்குன்னு ஒரு முறை இருக்குப்பா, இப்படித்தான்ப்பா சாப்பிடணும், முதல்ல இதை எடுக்கணும் அப்புறம் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ தொழுகைக்கென்று ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறைப்படி அதை தொழுதால் மட்டும்தான் அந்த தொழுகை நம்மை காக்கக்கூடிய கேடயமாக அது அமையும் என்பதை நாம் அடிப்படையாக முதலாவதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையை நாம் எங்கேருந்து கற்றுக்கொள்வது, யார் நமக்கு அதை சொல்லி தந்தது என்று கேட்டால், உலகத்திற்கு அருட்குடியாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்லு நீங்கள் தொழுகுங்கள், கமார ஆய்த்து முனி உசல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை பாடம் நடத்தி செய்கையின் மூலமாக செய்து காட்டி இந்த செய்தியை சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ தொழுகை என்ற அந்த முறைப்படி ஒரு மனிதர் ஒரு மூமின் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் தொழுவாரையானால், நிச்சயமாக இந்த உலகத்தில் அவரை பாவமான காரியத்தை செய்து விட்டு அவர் தொழக்கூடிய தொழுகையை தடுக்கும். இன்னொன்று என்ன, மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். இந்த தொழுகை என்பது மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கின்றது. நாளை மறுமையில் நாம் விசாரணையில் நிற்போம், நமக்கு தெரிஞ்ச செய்தி, அல்லாஹ் நம்முடைய நன்மை தீமைகளை பட்டியலிடுவான், எடை போடுவான். யாருடைய எடை கனமாக இருக்கின்றதோ அவர் சோனம் செல்வார், யாருடைய எடை அதாவது நன்மையினுடைய எடை அதிகமாக இருந்தால் சோனம் செல்வார், தீமையினுடைய எடை அதிகமாக கனமாக இருந்தால் அவர் நரகத்திற்கு செல்வார். நாளை மறுமையில் நம்முடைய பாவச்சுமைகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், நன்னுடைய நன்மை சுமையை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை இந்த தொழுகை செய்கின்றது. தொழுகைனா தொழுது அந்த தொழுகை செய்யலை, தொழுகையில் நாம் செய்கிறோம், நம்ம அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்மளுடைய பாவச்சுமை குறையணும், என்ன செய்யணும், அல்லாஹ் விடுத்து இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவான அதை செஞ்சிட்ட மன்னிச்சிரு, இதை செஞ்சிட்ட தண்டிச்சிடாத என்று நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் குறைக்கப்பட்ட நிலையில் நாம் மறுமையை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய பிரார்த்தனைகளில் நம்முடைய தேவைகளை எப்படி வலியுறுத்தி கேட்கிறோமோ அதே போன்று நாம் செய்த சின்ன சின்ன பிழைகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தொழுகையிலேயே அமைத்து தந்திருக்கின்றது. அதனால தான் அந்த தடுக்கும்னு சொன்ன ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வேலையை கரெக்டாக இந்த பிரார்த்தனை ஒருவர் சரியாக செய்வாரே ஆனால் கண்டிப்பாக பாவமான காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டார். அப்படி என்னென்ன அம்சங்கள், பாவங்களை மன்னிப்பதற்கான அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றது என்று நாம் பார்ப்போமே ஆனால், தொழுகையில் அதிகமான எண்ணிக்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கின்றோம். ஆனால் எந்தெந்த இடத்துல கேட்குறோம், என்ன சொல்லி கேட்குறோன்னு நம்ம அறியாமையில் இருக்கிறோம். அது கூட அந்த பாவங்களை செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடலாம். நாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான கோரிக்கையை தொழுகையில் நாம் எங்கெல்லாம் வைக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். அதை அறிந்த மக்களாக அல்லாஹ்விடத்தில் அந்த முறையீடை அந்த கோரிக்கையை நாம் வைக்க வேண்டும். நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகையில் உள்ள பாவ மன்னிப்பிற்கான வாசகங்கள் என்னென்ன, அதை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதில் முதலாவதாக சுன்னத்தான தொழுகை நஃபீலான தொழுகை எல்லாத்தையும் விட்டுருவோம், அது தொழுகணும், அதுலேயும் அந்த நன்மைகள்லாம் இருக்குது. கடமையான தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் 5 நேர தொழுகை நாம் தொழுகின்றோம். அந்த தொழுகையினுடைய முதல் ஆரம்பம் என்ன, அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீரை கெட்டுகின்றோம். தக்பீர் கெட்டியவுடன் நாம் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையினுடைய அந்த பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்மா பாஇத் பைனி வபைன கதாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நம்ம கேட்குறோம்.
இந்த பிரார்த்தனையோட அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா, எனக்கும் உபைன ஹதாயாய என்னுடைய பாவத்திற்கும் இடைவெளியை ஏற்படுத்து. நான் பாவம் செய்கிறதா இருந்தால் ரொம்ப தூரத்தில் இருக்கணும், நான் செய்யக்கூடிய பாவம் அவ்வளோ தூரத்தை எனக்கு என்னை விட்டு என்னுடைய பாவத்தை தள்ளிடு. எந்த அளவிற்கு தள்ள வேண்டும்? கமாபாத்த பைனல் மஷிரிக்கு ஒல் மகரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் நீ ஏற்படுத்துவாயாக. கிழக்கிற்கும் மேற்கும்னா பாயிண்ட்லாம் கிடையாது, பூமி உருண்டையே பார்த்தீங்கன்னா மேலே நார்த் போல் சவுத்து போல் இருக்கும். கிழக்கினுடைய துவக்க புள்ளி இருக்காது பூமி உருண்டையில், மேற்கினுடைய முடிவு புள்ளி அல்ல துவக்க புள்ளி இருக்காது. அவ்வளவு தூரத்திற்கு இறைவா எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் நீ இடைவெளி ஏற்படுத்து. அடுத்த வாசகம், இறைவா என்னுடைய பாவத்தை அழுக்கு படிந்த ஒரு வெள்ளை ஆடையிலிருந்து அதை துவைக்கும் பொழுது எப்படி அதிலிருந்து அழுக்கு வெளியேறுமோ அதுபோன்று என்னுடைய பாவத்தை என்னிடமிருந்து நீ வெளியேற்று. நான் செய்த இந்த தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் நான் செய்த பாவத்தை, நேற்று செய்த, முந்தானால் செய்த என்னுடைய பாவத்தை ஒரு அழுக்கான ஆடையிலிருந்து அழுக்கு எப்படி வெளியேறுமோ அதுபோன்று என்னுடைய பாவத்தை என்னிடமிருந்து நீ வெளியேற்று இறைவா என்ற கோரிக்கை இரண்டாவதாக நாம் வைக்கின்றோம். மூணாவதாக, இறைவா என்னுடைய பாவத்தை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் கழுவாயாக. ஒரு ட்ரெஸ்ஸை சும்மா ஒரு நார்மலாக துவைச்சோம்னா அதுக்கு தக்கன அதனுடைய அழுக்கு வெளியேறும். ரெண்டாவது டைம் வாஷ் பண்ணா, மூணாவதோட போட்டோம்னா, ஸ்பெஷல் கெமிக்கல் போட்டோம்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கா இல்லையா? அப்படி இறைவன் நம்ம அந்த நம்மளுடைய பாவத்தை எப்படியெல்லாம் கழுவ வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் தண்ணீரால் கழுவு. அடுத்தது பனிக்கட்டி அலக்கழுவு, ஆலங்கட்டி அலக்கழுவு இறைவா என்ற என்னுடைய நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கான கோரிக்கையை தொழுகையினுடைய துவக்கத்திலேயே நாம் செய்கின்றோம். இதில் சில பேர் ஒஜ்ஜகத்து ஒஜிகள் எழுதி ஓதும், அது சில பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிரார்த்தனைகளையும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராமல் இல்லை. அதனுடைய இறுதியில் இறைவா என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நீ தான் மன்னிப்பவன் என்ற வாசகம் இடம்பெறுகின்றது. அப்போ தொழுகையினுடைய ஆரம்பத்திலேயே நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் வைக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் அந்த பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். அடுத்த நாம் நமக்கான அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் எங்கே கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் தக்பீர் கட்டுறோம், அப்புறம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க, ருக்கு போகிறோம், சமியல்லா லிமன் ஹமிதா, அப்புறம் சஜதா போகிறோம். சஜதாவிலிருந்து முதல் சஜதாவிலிருந்து எந்திக்கிறோம். எந்திரிச்சோடனே என்ன நம்ம ஓதுறோம்? ரப்பி ஃபிர்லி, ரப்பி ஃபிர்லி என்று இரண்டு முறை ஓதுகின்றோம். ரப்பி ஃபிர்லி என்றால் என்ன அர்த்தம்? இறைவா என்னை மன்னிப்பாயாக. அப்போ ஒரு ரகாத்தில் இரண்டு முறை ரப்பி ஃபிர்லி என்ற வாசகத்தை நாம் செய்கின்றோம். மொத்த ஒரு நாளினுடைய வரலான தொழுகை 17 ரகாத். 17 ரகாத்தில் ஒரு ரகாத்துக்கு 2 என்று சொன்னால் 34 தடவை இறைவா என்னை மன்னி, இறைவா என்னை மன்னி என்ற வாசகத்தை அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனை நாம் செய்கின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இடம் என்ன? அத்தஹியாத்துடைய இருப்பு. இந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். முதல்ல அத்தஹியாத்து ஓதுவோம், அல்லாஹ் அதுக்கப்புறம் சலவாத்து ஓதுவோம். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மின் அதாபில் கபர், வா ஆவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால், வா ஆவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மின் அல் மஹ்ஸமி வல் மஹ்ரம். இந்த பிரார்த்தனை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் நாம் வைக்கிறோம். எங்க வைக்கிறோம், என்ன வார்த்தைன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடைசியான வாசகம், அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் மஹ்ஸமி, இறைவா என்னுடைய பாவங்களுக்கும் பல் மகரமி கடனிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். பாதுகாப்பு தேடுவது. அத்தஹியாத்தில் இந்த துவால நம்ம ஒரு முறை கேட்குறோம், 5 நேர தொழுகை 5 முறை ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தருகிறார், அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கசீரன் உலா யகபுர துனுப இல்லா அந்த ஃபஃபிர் லி, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்துவிட்டேன், அதிகமாக செய்துவிட்டேன்,
உலா ஏகபுரத் துடும்ப, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கப்படக்கூடியவன் யாரும் இல்லை. ஃபகஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக என்ற கோரிக்கையை, பாவ மன்னிப்பை நாம் தொழுகையினுடைய அத்தகையாத்து இருப்பில் நபிகளார் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனைகள், இதையும் நாம் முன்வைக்கிறோம். அப்போ இதுவும் ஒரு நேர தொழுகைக்கு ஒரு எண்ணிக்கை என்று வைத்தால் ஐந்து. அப்போ அத்தகையாத்தில் பத்து, ரெண்டு சஜதாக்கு இடையில் 34, ஐந்து நேர தொழுகையினுடைய ஆரம்ப துவா 5. இவ்வளவு பாவங்களை, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான கோரிக்கையை நாம் முன்வைத்து கொண்டே இருக்கிறோம். தொழுக முடியுது. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று தொழுகையை முடிக்கிறார். அல்லது நாம் தனியாக தொழுகும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று முடித்ததற்கு பின்னால் நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு அஸ்தகஃபிருல்லா, அஸ்தகஃபிருல்லா, அஸ்தகஃபிருல்லா என்று மூன்று முறை நாம் சொல்கிறோம். ஒரு நேர தொழுகைக்கு மூன்று என்று சொன்னால் ஐந்து நேர தொழுகைக்கு 15. எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிக் கொண்டே சென்றால் 100க்கும் அதிகமான முறை நம்மளுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய தொழுகையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், உணர்ந்து வைத்திருக்கிறோமா? இப்படியான பாவங்களுக்கான மன்னிப்பை, மன்னிப்புக்குண்டான வாசகங்களை நமக்கு நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த முறையில் நாம் நம்முடைய பாவத்திற்கான கோரிக்கை, மன்னிப்பிற்கான கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் வைக்கிறோம் என்பதை விளங்கி நாம் தொழுதிருக்கிறோமா, வைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய அருளை கொண்டு தொழுகிறோம். எந்த தொழுகையும் விடுவதற்கு நம் மனமில்லாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், கஷ்டப்பட்டாவது, நெருக்கடியை சந்தித்தாவது, ஒழு செய்ய தண்ணி இல்லை என்றாலும் பரவாயில்லை, தயமம் செய்வதாவது தொழுக வேண்டும். தொழுகைக்கான இடமில்லை என்றாலும் பரவாயில்லை, அது பிரயாணத்தில் இருந்தாலும் சரி அல்லது கடை வீதியில் இருந்தாலும் சரி, நாம் நமக்கு விதித்த அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் நிறைவேற்றுகின்றோம், அல்ஹம்துலில்லா. ஆனால் அந்த தொழுகையில் இப்படியான கோரிக்கைகளை எல்லாம் நாம் வைக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்காக, நாளை மாஷரில் நம்முடைய பாவச்சுமையை குறைப்பதற்கான கோரிக்கை தான் இந்த தொழுகை என்பதை நாம் விளங்கி வைக்கிறோமா? இன்னும் சில இடங்கள் இருக்கின்றது. தொழுகைக்காக நாம் வர்றோம். தொழுகையினுடைய நேரம் லொஹருடைய நேரத்துக்கு வர்றோம்னு வச்சுக்காங்க. 1:00 ஜமாத், நம்ம 12:55 அல்லது 56:57 வர்றோம். வந்து நாம் அமர்ந்துருக்குறோம்ல, கண்டிப்பாக அமர்ந்தால் வேறு என்ன வேலை இருக்குது? தொழுகைக்காக வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம், வந்து பார்த்தா 2 நிமிஷம் இருக்குது. ஆனால் பல பேருடைய எண்ணத்தில் என்ன ஓடும், சே இன்னும் 2 நிமிஷம் கழித்து புறப்பட்டுருக்கலாமே அப்படின்னு நமக்கு எண்ணம் தோணும். வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம்ல, தொழுகையே சுண்ணத்தான தொழுகையே தொழுது விட்டு அந்த இடத்திலேயே தொழுகை எதிர்பார்த்து நாம் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கென்று ஒரு வானவர் அங்கே நியமிக்கப்படுகிறார். அவர் சொல்லுவார், அல்லாஹு மஃபிர் லஹு வரஹம்ஹு என்று நமக்காக நியமிக்கப்பட்ட வானவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். அவர் என்ன கேட்கிறார், இறைவா இவரை மன்னிச்சிரு, இவருக்கு அருள் புரி. கேட்டுக்கிட்டே இருப்பாராம் அந்த தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வரை. தொழுகைக்கு முன்னால் மட்டுமல்ல, தொழுகை முடிந்ததற்கு பின்னாலும் இதே போன்ற ஒரு ஏற்பாடை இறைவன் செய்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். எதுவரை கேட்டுக்கொண்டே இருப்பாராம், அந்த தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அடியார் வேறு வேலையில் ஈடுபடும் வரை அல்லது அவருடைய உழு முறியக்கூடிய அந்த நேரம் வரை இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருப்பார் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், எனக்காக நான் கேட்கறதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது. நான் செஞ்சால் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு, சரி எனக்கு சொல்லி தந்துட்டாங்க இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும் அதுக்காக கேட்குறேன் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. நமக்காக ஒரு வானவரை இறைவன் ஏற்பாடு செய்து அவர் மூலமாக நம்மளுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்க வேண்டும் என்ற ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த தொழுகை நமக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக நமக்கு இறைவன் தந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலும் சஜதாவிலும் அதிகமாக ஓதிய பிரார்த்தனை, சுபஹானக அல்லாஹும ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும மக்ஃபிர்லி,
இதாஜான சுருளா என்ற அந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கு பின்னால் அவனுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவை துதியுங்கள், அல்லாஹுவை புகழுங்கள், அவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்ற அந்த அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நபீல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகையிலும் ருகுவிலும் சஜதாவிலும் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளில் கடமையான தொழுகையை நான் நிறைவேற்றும் பொழுது நூற்றுக்கும் அதிகமான முறை அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நான் வைக்கிறேனா என்பதை விளங்கி தெரிந்து தெரிந்து ஒருவர் செய்வாரே ஆனால் கண்டிப்பாக அவர் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டார். செல்லும் பொழுது அல்லாஹுடைய அந்த நினைவு ஆகா செய்துவிட்டு போய் கேட்கிறது என்பது சரியா இருக்காதே, நாம் குறைத்து கொள்வோம், நாம் தவிர்த்து கொள்வோம் என்று தன்னை திருத்தி கொண்டு இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கு கூட இந்த தெளிவு நமக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த தொழுகையை நாம் எப்படி நான் சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோமோ அது அதனுடைய முறைப்படி அதை அறிந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பாக தான் இறைவன் தொழுகையை நமக்கு விதியாக்கியிருக்கின்றான் என்பதையெல்லாம் உணர்ந்து தொழக்கூடிய நன்மக்களாக அதை புரிந்து தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.